வாங்க நண்பா, இது நம்ம ஏரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி. சும்மா அருமையாக இருக்குங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம். அதில் இந்தமாரி உரித்து பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு கட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த சட்னி கெட்டு போகாது, ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம 1 வீக்குக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வடை, அடை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்தமாரி பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் தக்காளி. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று, சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்தமாரி கட் பண்ணி போட்டுருங்க. இந்தமாரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இந்தமாரி அப்படியே காம்போடையே போடலாம், ஒன்றும் இல்லை. நல்லா அரைச்சிரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இந்தமாரி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம தக்காளி போட்டிருக்கோம்ல, அதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி வீத்த வேண்டாம், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, செம நைஸாக அரைச்சிக்கணும். இந்த சட்னியோட மணம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த சட்னியை தாளிக்கும் போது வீடு ஃபுல்லாக அடிக்குங்க அந்த மணம். பக்கத்து வீட்டுக்கே போனாலே ஆச்சு எடுத்துக்கல, அந்தமாரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுவு பற்ற வச்சுப்போம், அதில் கடாயை வச்சுப்போம், கடாயை ஹீட் ஆகட்டும். ஏன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட். இந்த பூண்டு வாசனை, பூண்டோட வாசனையும் உங்களுக்கு வந்து அது வேறு லெவலில் இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடாய் சூடானதும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த சட்னி வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷுக்கு, தோசை, சப்பாத்தி, சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு சட்னி. சும்மா அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் இட்லிலாம் சுட சுட பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, வழக்கமாக வீட்டில் பசங்க ஒரு இட்லி சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க, ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னா 3 இட்லி. அந்தமாரி இந்த பூண்டு சட்னி வந்து பசியும் தூண்டி விட்டுரும், அந்தமாரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து கரெக்டாக நம்ம போட்ட மாதிரி போடுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பூண்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு தக்காளி கூட தேவையில்ல, அரை தக்காளியே போதும். பட்டை மிளகா எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பூண்டு பட்டை மிளகாவும் போடணும், காஞ்ச மிளகா. ஓகேவா, இப்போது கடுகு, சின்ன ஜீரகம் அது ரெண்டுத்தையும் போட்டுருவோம். போட்டு அது ரெண்டும் பொரியல் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சின்ன ஜீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொரியல் வரைக்கும் இந்த சட்னி செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிற்கணும், ஏன்னா இது கொஞ்சம் கொதிக்கும், இந்த சட்னி மேலே தெரிக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. மூடி போட்டு அப்பப்போ கிண்டி கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோக்காக மூடி போடாமல் விடிச்சிருப்போம், ஏன்னா இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு. நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். தெரு ஃபுல்லாகவே வாசனை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்னியை நீங்கள் செய்யும் போது பக்கத்தில் இருந்த வீட்டிலேருந்தே வந்து கேட்பாங்க, என்னங்க புது டிஷ்ஷாக ஏதாவதுன்னு, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பூண்டு சட்னி அந்தளவுக்கு மணமாக இருக்குங்க. ஓகேங்களா, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தமாரி இருக்கும் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதாங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த காம்புலாம் இருக்கவே இருக்காது பாருங்கள். நீங்கள் காம்போடு போட்டாலும் அது ஃபுல்லாக எடுத்துடும். அது அந்த காம்பே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சட்னினாலே செம்ம டேஸ்ட்டுங்க. அதுவும் நம்ம வீட்டில் செய்கிற பூண்டு சட்னிலாம் சுட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, காரமாகவே இருக்காது. அந்த பூண்டும் மிளகாவையும் காம்பன்சேட் பண்ணிவிடும். ஓகேங்களா, வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை, எண்ணெய் தான் இதில் முக்கியம். அப்படியே இதை முடித்ததும் எண்ணெய் அப்படியே மிதக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த எண்ணெயும் பூண்டு வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கொலஸ்ட்ரால் இல்லாமல் கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடைசியாக அந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்தமாரி கிண்டி அப்படியே கொதிக்குங்க, எண்ணெய் அப்படியே மிதந்து மேலே வரும். நீங்கள் மூடி போட்டு கூட அடிக்கடி கிண்டி விடலாம். நாங்கள் வீடியோக்காக மூடி போடல, மேலே தெரிஞ்சு அப்படியே கொதிச்சு கொதிச்சு மேலே அடிக்கும், சுடுவோம் கொஞ்சம். ஏன்னா தண்ணி கடைசியாக கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல, எண்ணெய் அந்த அளவுக்கு அதேமாதிரி தண்ணி இருக்கும், நல்லா எண்ணெய் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா கிண்டி விடுங்க, சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஜூம் எடுத்துகிட்டு போகும்போது தான் மேலே தெரிச்சிருதுங்க. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இந்தமாரி நல்லா கிண்டி விடணும். சட்னி இந்தமாரி கன்சிஸ்டன்சி வந்துடும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவனை இறக்க ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதாங்க. இவனை இறக்கி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். இந்தமாதிரி சர்வ் பண்ணிடலாம், சூப்பராக இருப்பான். ஓகேவா? பூண்டு சட்னி இது. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், வரட்டா.